விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலை முகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 ஆனி மாதம் 6ஆம் நாளுக்கான பலன்கள். இன்றைக்கி சந்திரன் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். காலை 11:07 வரைக்கும், அதற்கப்புறமேல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். நம்ம வேந்தர் பக்தி நேயர்கள் யாராவது ஆயுள்யம் பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு கொஞ்சம் தடுமாறி போகிறதும், கொஞ்சம் கோபம் இருக்குது ஆனால் வெளியில் காட்ட முடியாமல் இருக்கேன், நான் தப்புன்னு என்னை பார்த்து சொல்லிட்டீங்கள்ல, நான் சர்ச்சைன்னு சொல்லிட்டீங்கள்ல, கொஞ்சம் வாத விவாதங்களுக்கு உள்ளாகிறதோ, வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுறதோ, சட்டம் சமூகம் காவல் பஞ்சாயத்து வழக்குகள் இதில் கொஞ்சம் தடுமாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். நம்ம நேயர்கள் யாராவது பூசம் ஆயுள்யம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தண்ணீர் தானமாகப்பட்டது. உங்கள் அன்புக்குரிய உறவுக்கோ, அன்புக்குரிய நட்புக்கோ, இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தினருக்கோ, உங்கள் உடன் இருப்பவர்களுக்கோ, இல்லை அந்த நேரம் யார் தாகம்னு கேட்குறாங்களோ அவர்களுக்காக ஒரு தண்ணீர் பாட்டிலாவது, ஒரு கரும்பு சாறு, இளநீர், இல்லை ஒரு இனிப்பு பதார்த்தம், இல்லை ஒரு பழச்சாறு தானமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய பரிகாரமாக இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்திலேருந்து ஒரு சின்ன எக்ஸப்ஷனுங்கிறது இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்படி சந்திரன் சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷராசியை பொறுத்தவரையிலும் வெட்டு 1 துண்டு 3, ஆதாயம் 2 பங்கு, லாபம் 2 பங்கு, பொருளாதார பிராப்தங்கள் உண்டு. இன்றைக்கி உங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஜெயமே விஜயம் அப்படிங்கிற அமைப்பு மேஷராசிக்காக உண்டு. பெருமை புகழ் பாராட்டு சந்தோஷம், வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தரும். கொஞ்சம் ஆணவம் அகம்பாவம் கோபத்துக்கு மட்டும் இடம்ங்கிறத கொடுத்துடாதீங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸை குறைத்துக்கிட்டால் டெஃபினட்டாக இன்றைக்கி சந்தோஷம் மேஷராசினருக்காக. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஆங்ஸைட்டி படபடப்பு நிறைய வேலைகள் ஜாஸ்தி இருக்கும். இதை ஏன் ஒத்துக்கிட்டோம், ஆள் கொடுத்து செய்கிறதுக்கு நானே இதை செஞ்சிடலாமேன்னு செஞ்சுட்டு அதை முடிக்கவும் முடியாமல், அதை பாதியில் நிறுத்தவும் முடியாமல் திக்கி திணறி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கௌரவம் மரியாதை, பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள், எல்லா தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்கள், அந்த விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய அழைப்பிதழ்கள், கொஞ்சம் சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி தான தர்மத்துக்கான முக்கியத்துவங்கள், நண்பர்களினுடைய அழைப்பிதழ்கள், இதெல்லாம் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிறைய மன தடுமாற்றங்கள், பதட்டங்கள், குழப்பங்கள், ஏதோ ஒன்று விட்டுடுவோம், நம்ம மேலே தான் தப்பு இருக்கும், பூசி மறைச்சிடலாம், மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் கதவை சாத்திட்டோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மேலே ஒருத்தன் உட்காந்து கணக்கு போட்டுட்ருக்கிறான்ல. அதே மாதிரி மனது ஒன்று குவியாத ஒரு நாள், உற்சாகப்படாத ஒரு நாள், நம்ம ஆசையாக ஒருத்தரை பார்த்து பேசணுங்கிறதுக்காக ஒரு வேண்டுகோள் வைப்போம், அதில் ஒரு பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி இந்த விதி போட்டிருத்தே அப்படிங்கிற ஒரு அச்சம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணையினுடைய ஏகோபித்த ஆதரவு, அன்புக்குரிய உறவுகள்கிட்டருந்து நிறைய சப்போர்ட், பொருளாதார தேடல்கள், திருப்திகள், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும். சபையில் கௌரவம் சேரும், மரியாதை சேரும், புகழ் பெருமை உங்களை தேடி வரும். நிதானம் பிரதானம் சொல்லி அடிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அபராதம், அலைச்சல், ஏமாற்றம், ஒரு நீண்ட வரிசையில் போய் தெரியாமல் மாட்டிக்கிறதோ, இல்லை தடுமாறுறதோ, இல்லை ஒரு எழுத்து ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தூக்கிட்டு அது முன்னையும் தெரியாமல் பின்னையும் புரியாமல் சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு. சார் முன்னே போனால் கடிக்குது சார், பின்னாடி வந்தால் உதைக்குது கார்த்திஜி அப்படின்னு கன்னிராசி நேயர்கள் சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அதில் தடுமாற்றம் அப்படிங்கிறது வரத்துக்கான அமைப்பும் இன்றைக்கி நாள் பொழுதில் மாலை பொழுதில் உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் கலாச்சாரம், பூர்வீகம், அதே மாதிரி நான் இன்ன வகைராவான், இன்னாரோட சேர்ந்தவரான், இன்னாரோட பிள்ளையா அப்படின்னு சொல்லி காலரை தூக்கிவிட்டு பெருமைப்படக்கூடிய நிலை, தன் உன்னதமான உறவுகளை நினைத்து மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, தாய் தாய்வழி உறவுகள், அம்மாவை பற்றிய நினைவுகள் இன்றைக்கி ரொம்ப சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சொட்டு கண்ணீராவது வெளியோரமாக வந்தது அப்படின்னா தாய்மையோட பெருமையை நம்மெல்லாம் உணர்ந்துக்கலாம்.
அடுத்திருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்லி அடிக்கக்கூடிய சமாச்சாரங்கள், சொன்னபடி வாக்கை நிறைவேற்றுறதும், சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்தில் குறித்த டயத்தில் இருக்கிறதும், எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறதும், கௌரவம் பெருமை, எனக்கு ஒரு ஆதாயம் தரக்கூடிய நிகழ்வு, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலை, அடுத்த நிலைகளுக்கு போகிறதும், அடுத்தடுத்த உயரங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது விருச்சிகராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சிரிப்பு சந்தோஷம் இதெல்லாம் சகோதர சகோதரிகளுக்கும் உண்டு. ஆனால் மனசில் சொல்லாத நிழல், உள்ளுக்குள்ளேயே புகையக்கூடிய விஷயங்கள், கொஞ்சம் வார்த்தையில் தடுமாறக்கூடிய நிகழ்வுகள், ஏளனங்கள், கேலி கிண்டல், நக்கல் நையாண்டிகள், பரிதாபங்கள், கொஞ்சம் இரக்கமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், மௌனமாக இருக்கக்கூடிய நிலை, கொஞ்சம் நம்மளை கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி செய்யக்கூடிய கூட்டமே ஒன்று இருந்துகிட்டு இருக்கும், அவங்கெல்லாம் நம்மளை கொஞ்சம் ஓரமாக பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். தனம் குடும்பம் வாக்கு பளிச்சிடும், பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றி அப்பாடா ஏதோ இந்த தடவையாவது கொஞ்சம் முடிச்சோம்ப்பா, இன்றைக்காவது நல்ல வார்த்தை இருந்தாலும் சொன்னார் அப்படின்னு மகர ராசி நேயர்கள் கேட்கக்கூடிய நிலை நிச்சயமாக உண்டு. குடுக்கல் வாங்கல் சந்தோஷமாக இருக்கும், பிரயாணங்கள் சுகமாக இருக்கும், மகிழ்ச்சி உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மரியாதையும் கௌரவமும் வீட்டில் இருக்காது, ஆனால் வெளியில் நிறைய கிடைக்கும். புகழ் பெருமையை நாமளே சொல்லிக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஆப்ஷன் ஒரு ப்ரிவிலேஜ் தானே தவிர அது ஒரு ஃபெசிலிட்டியாகவே ஆயிடுச்சு. இருந்தாலும் முகத்தை ஒருவருக்கு ஒருவர் பார்க்காமல் பணி சுமை பாரங்கள் இதெல்லாம் கலந்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சுகமான சுமையாக குடும்பத்தை பார்த்தால் நிச்சயமாக அது பாரமாக தெரியாது, அது ஒரு தாக்கமாக இருந்தது அப்படின்னா நிறைய விரயங்கள்ங்கிறது இருக்கும். குழந்தையோட உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதும், அவங்களுக்காக நிறைய வழிகாட்டுதல்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பேக் டு பேக் டென்ஷன், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் டயர்ட்னஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். முதுகு தண்டுவிட பகுதி வலிக்கிறது, கொஞ்சம் உடல் அசதி, தலைபாரம், சோர்வு, மன அசதி இதெல்லாம் நிறைய இருக்கும். கண்களில் தூக்கம் குறைந்து காணப்படக்கூடிய நிலை, எனக்கு தூக்கம் பத்தலையோங்கிற கேள்வி மீனராசி நேர்கள் வாயிலேருந்து கண்டிப்பாக வரும். கொஞ்சம் உடல் அசதி சோர்வு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க அப்படின்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிறத மீனராசி நேர்கள் மனசில் வச்சுக்கணும். இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம்.